Okay, Nama, very good morning. So today we are going to see the next topic in world of microbes. Okay, yeah. So next topic in world of microbes, and the topic Nama paaka porom appadina microbes and diseases. Okay, yeah. Microbes and diseases. So last class la nama enna discuss pannirundhom appadina types of bacteria, virus, then application of microbes in the topic la nama discuss pannirundhom. So innikku nama paakkakoodiya topic vandu paathina microbes and diseases. So first one, the disease kana explanation enna kuduthirukanga nu paaren. So ivlo naal kuda and the disease kana meaning nama theriyama irundhirukom. பட் ஆனால் இப்போ அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கக்கூடிய டைமில் எவ்வளோ அழகாக அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். ஸோ டிஸ் அப்படின்றது அகெயின்ஸ்ட், ஓகேயா, டிஸ் அப்படின்றது அகெயின்ஸ்ட், ஈஸ் அப்படின்றது கம்ஃபர்ட், ஓகேயா, ஈஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட். ஸோ அப்போ டிசீஸ் அப்படின்றதுக்கு டோட்டல் மீனிங் வந்து என்ன அப்படின்னா அகெயின்ஸ்ட் கம்ஃபர்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சோஃபால உட்காந்துருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அது நமக்கு ஏத்தா போல சைஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க உட்காந்துருக்கிறது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல அதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற டைம்ல நம்ம அங்க உட்காந்துருக்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், ஓகேவா. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த டிஸ்கம்ஃபர்ட் எதை சொல்லுது அப்படின்னா நமக்கான நார்மல் ஸ்பீச் எல்லாத்துல இருந்தோம், நமக்கான நார்மல் ஒர்க் இதுல இருந்து நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிது. ஒரு டிசீஸ்னால ஒரு 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 ப்ராப்ளத்தினால நம்ம வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் இந்த டிசீஸ், ஓகேயா. ஸோ அப்போ ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா அப்ப நல்ல நார்மல் கண்டிஷன்ல இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா பேசுவோம், நல்லா ஆக்டிவா இருப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அதே இது ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப பெயின் இருக்கும், யார்கிட்டையும் உட்காந்து ஃப்ரீயாக பேச முடியாது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தியா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணுதா நம்மளுடைய கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் இருக்குது பார்த்தியா. இந்த நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைனால நம்மளுடைய கம்ஃபர்டபுள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் டிஸ்பீஸ், ஓகேவா. உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஸ் மீன்ஸ் அகெயின்ஸ்ட், ஈஸ் மீன்ஸ் கம்ஃபர்ட். ஸோ இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அன் இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம், ஓகேயா. ஸோ தட் டிஸ்டர்ப் ஆர் மாடிஃபை தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்மளுடைய ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம பாடிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது, ஓகேவா. ஸோ டிசீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட், இதை எப்படி எப்படிலாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ், இது எந்த அளவுக்கு இதோட எக்ஸ்டென்ஷன் எந்த அளவுக்கு போயிருக்கு, இந்த டிசீஸோட அக்கரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்றத பொறுத்து இதை என்டமிக், எபிடமிக், பேண்டமிக் அண்டு ஸ்போராடிக் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். த நெக்ஸ்ட் ஒன், வெதர் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நான் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ அந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸா இல்லை நான் இன்ஃபெக்ஷியஸா அப்படின்றத வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன், ஸோ வந்திருக்கக்கூடிய டிசீஸ் வந்து பாக்டீரியானால இருக்கா, வைரஸ்னால இருக்கா, இல்லை ஃபங்கஸ்னால இருக்கா, இல்லை புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷனா அப்படின்றத வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட், இந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ ஃபங்கலையோ டிரான்ஸ்மிட் பண்றது த்ரூ வாட்டரா இல்லை ஏரா இல்லை வெக்டர்போனா அப்படின்றத வச்சும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும், ஓகேயா. ஸோ அப்போ டிசீஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன், இதை நம்ம எப்படியெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. Then, do you know என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் டே என்னைக்கு நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 7th April அப்படின்றாங்க. தென் வேர்ல்டு மலேரியா டே வந்து பார்த்தீங்கன்னா 25th April. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு எய்ட்ஸ் டே டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன டேன்னு சொல்றோம் அப்படின்னா வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்னு சொல்றோம். தென் வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா 24th March.
இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா ஒரு ஒரு ஐடியாவா என்ன பண்றோம் அப்படின்னா மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு ஒன் வேர்டு வருது அப்படின்னா ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசீஸ வந்து கிளாசிஃபை பண்றோம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோட அக்கரன்ஸ் எப்படி இருக்கும். ஓகே, அது எந்த அளவுக்கு வந்து பார்ப்போம்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஏரியா எந்த மாதிரியான ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்டமிக், எபிடமிக், பேண்டமிக், தென் ஸ்போராடிக். இந்த வேர்ட் எல்லாம் இப்போதைக்குள்ள எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் இந்த பேண்டமிக். இப்ப நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த லெசன்ல நான் அந்த லெசனோட ஸ்டார்டிங்லயே சொன்னேன், சாதாரண நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியல அந்த பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கையோ நம்ம கண்ணுக்கே தெரியல. பட் ஆனா கண்ணுக்கே தெரியாத இத்தனை ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வைரஸ்னால நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகி இப்ப எல்லாருமே கொஞ்சம் வந்து வீட்டுக்குள்ள முடங்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து அஃபெக்ட் ஆகி முடங்கிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள முடங்கிருக்கோம். ஓகேயா? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பாரு, என்டமிக். என்டமிக் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு, டிசீஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் அ சர்டன் ஜியோகிராபிக்கல் ஏரியா அஃபெக்டிங் எ ஃபியூவர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கரன்ஸ் ஆஃப் கோய்டர் இன் சப் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். ஸோ கோய்டர் டிசீஸ் எங்கே வரும்னு தெரியும், நம்மளோட த்ரோட் நெக் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாண்ட் இருக்கு. என்ன கிளாண்டு? தைராய்டு கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த நெக்ல இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டுக்கு வேண்டிய அளவுக்கு அயோடின் ப்ரொவைட் நம்ம பண்ணல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் கிடைக்கல, அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த கிளாண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த டிசீஸ்க்கு தான் நம்ம என்ன நேம் பண்ணுறோம் அப்படின்னா கோய்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோய்டர் டிசீஸ் நம்ம எங்கே நோட் பண்ணலாம் அப்படின்னா அயோடினே அவ்வளவா கிடைக்காத ஏரியா இந்த ஏரியா. அப்போ மேக்ஸிமம் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஷோர் இப்படி கடலை ஒட்டுன்னு இருக்க ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வேண்டிய அளவுக்கு அயோடின் கிடைச்சிட்டே இருக்கும் த்ரூ சீ ஃபுட்ஸ். ஓகேயா? பட் ஆனால் இது யாருக்கு அவ்வளவா கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயன் ரீஜியன் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட்ஸ் வந்து அவ்வளவா கிடைக்காது. ஸோ கிடைக்காத டைம்ல அவங்களுக்கு வந்து அந்த லேண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் ரீஜியன் பீப்புள்ஸ் மட்டும்தான் வருமே ஒழிய வேர்ல்டு ஃபுல்லாக வரும் இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரி ஃபுல்லாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டமிக். Then epidemic, என்னன்னு பாரு, disease which breaks out and affects a large number of people in a particular geographical region and spreads at the same time. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, அதை தாண்டி. ஓகேயா? அதை தாண்டி அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஏரியாஸையும் சேர்த்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. தென் பேண்டமிக், பேண்டமிக்கு எய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்குள்ள சுச்சுவேஷன்ல ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா. ஸோ இது கூட இந்த பேண்டமிக்குக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு, disease which is widely distributed on a global scale world full vandu paathina spread a irukkudiya disease vandu paathina adukku dhaan nam enna name pandrom appadina pandemic. Example, acquired immunodeficiency syndrome. So adha dhaan short a aids appdi solliterukom. Then next one vandu paatha appadina sporadic disease which occurs occasionally. எப்பயாவது வந்துட்டு போகக்கூடிய டிசீஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பராடிக் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், மலேரியா அண்ட் காலரா. இது எல்லா டைம்லயும் இருக்கும், எல்லா நாட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், வேர்ல்டு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஸோ எப்பயாவது இந்த டிசீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் இந்த ஸ்பராடிக். ஓகேயா?
ஆஃப் அ டிசீஸ அதோட அக்கரன்ஸ் பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஓகேயா? ஸோ அப்ப அந்த கிளாசிபிகேஷன் என்னென்ன அப்படின்றத நீ நோட் பண்ணிருப்ப. ஸோ நெக்ஸ்ட் இப்ப இதை நான் ஓவரலா சொல்றத விட்டுட்டு இதுக்கு இன்னமும் ஒரு ஒரு கிளியரான ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒண்ணு இப்ப நம்ம பாத்துருவோம். Hello friends, welcome back, and today we will look after difference between epidemic, pandemic, endemic and outbreak. Coronavirus is spreading all over the world. Now these definitions are appearing very confusing. So let's see the difference between them. Firstly, epidemic is disease which is contained only in one city or in one country. Then it is called epidemic. Like when coronavirus is only contained in Wuhan city, that was epidemic. ஸோ ஃபர்ஸ்ட் உகான் சிட்டியில மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருந்ததா? ஸோ அப்ப அதுக்கு நம்ம அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எபிடமிக். ஸோ அது எப்ப பேண்டமிக் ஆகுது அப்படின்னா உகான் சிட்டி, சைனால இருக்கக்கூடிய உகான் சிட்டியில இருந்து வேர்ல்டு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் பேண்டமிக். If any epidemic spread all over the world, that is called pandemic. Now coronavirus is spreading all over the world. So now situation has become pandemic. If you want to remember this, P for passport, any epidemic that travels to other countries, that become pandemic. Now if you talk about endemic, a disease or condition that is regularly found among a particular country or particular region, like malaria is found in African country. So மலேரியல் ஃபீவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எண்டெமிக். ஓகேயா? Cases of malaria are being reported from past many years from Africa. So malaria is endemic to Africa. That means malaria is regularly found in Africa. And if we talk about outbreak, if there is a sudden rise of number of cases of any disease, that is called outbreak. For example, in summer, there are dengue cases in Delhi. Imagine if there are 5 or 6 cases in Delhi, and suddenly one day, there are 1,000 cases of dengue. Then we will call dengue as an outbreak. That means... Okay, so if you have an outbreak, you have an idea for the outbreak. So if you have a number of 1, 2, you have a number of 1,000, 5,000, and the numbers are... இன்க்ரீஸ் ஆயிட்டு போனது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் இந்த அவுட் பிரேக். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பாரு. ஸோ அப்போ அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம கொண்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ். இது வந்து கம்யூனிகபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல இது வந்து ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா? ஸோ அப்படி அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ்க்கு நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ ஒரு சில டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது, அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்றோம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ வைரஸ், பாக்டீரியா, பாராசைட்ஸ், ஃபங்கை இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேயா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ளூயன்சா, டியூபர்க்ளோசிஸ், சிக்கன் பாக்ஸ், காலரா, நிமோனியா, மலேரியா, இதெல்லாம் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கான எக்ஸாம்பிள். நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவருக்கு நியர்பை உட்காந்துருக்கக்கூடிய பர்சனுக்கும் டயபெட்டிக் ப்ராப்ளம் வரணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது, அப்படி வரவும் செய்யாது. ஏன்னா இந்த டயபெட்டிக், இந்த சுகர் கம்ப்ளைண்ட்ன்றது அவரோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அவர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால வரக்கூடிய டிசீஸ் இது. அவர் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பான்க்ரியாஸோட செக்ரீஷன் வந்து அந்த பான்க்ரியாஸ்ல இன்சுலின் செக்ரீஷன் கம்மியா இருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய டிசீஸ். இது பக்கத்துல இருக்கக்கூடிய பர்சனுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அப்ப இந்த மாதிரியான டிசீஸ், ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒபேசிட்டி, கேன்சர், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பட் ஆனா இதே இது காலராவோ டைஃபாய்டோ நியர்பை பர்சனுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன் பாரு, பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்.
பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி ஆர் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ இது எங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேயா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி. த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் enter the body through different means. So, அது அந்த pathogens வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ல இருந்தோ வாட்டர்ல இருந்தோ இல்ல ஃபுட் சாயில் இந்த மாதிரி ஏதாவது இதுல இருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, அங்க இருந்து நம்ம நம்ம பாடிக்குள்ள அது என்டர் ஆகுது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது என்ன ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த specific environment in which the pathogens can thrive well and multiply without causing diseases. So இப்ப பாக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மஸ்கிட்டோஸ்கான ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டெங்கு ஃபீவர் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த மஸ்கிட்டோஸ் அது என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்ப அதுக்கான குரோத்துக்கு யார் சப்போர்ட் பண்றா அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஓகேயா? ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்த அப்படின்னா இன்குபேஷன் பீரியட். நெக்ஸ்ட் ஒன் இன்குபேஷன் பீரியட். ஸோ இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாரு, த இன்டர்வல் பிட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிசீசஸ் இஸ் கால்டு இன்குபேஷன் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கம் நார்மல் ஃபீவர் ஓகேயா, ஆர்டினரி ஃபீவர். ஸோ இப்போ இந்த ஃபீவருக்கு காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ், என்ன வைரஸ் அது? ரைனோ வைரஸ். இந்த ரைனோ வைரஸ் நமக்குள்ள என்ட்ரான உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபீவருக்கான சிம்டம்ஸ் நமக்கு வர்றதில்லை. ஸோ அந்த வைரஸ் உள்ள என்ட்ராகி ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீவர் நமக்கு வருது. ஸோ அப்ப அது வரைக்கும் அந்த வைரஸ் உள்ள போயிட்டு என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா அதோட நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும் ஓகேயா? ஸோ இந்த டைமை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்றோம். ஸோ இந்த இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான டைமிங் இருக்கும். எல்லா டிசீஸ்க்கும் ஒன்று போல உள்ள டைமிங் இருக்காது. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி ஃபீவருக்கு வந்து டூ ஆர் த்ரீ டேஸ் இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். இதே இது எய்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தா அப்படின்னா அதுக்கான சிம்டம் இமீடியட்டாக தெரிய போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பார்த்தோம்னா நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அந்த வைரஸ் உள்ளே என்ட்ராயிருக்க. அதுக்கான நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலுமே கூட இமீடியட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்குன்றது நமக்கு இமீடியட்டாக தெரியாது. ஸோ அதுக்கான அந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஆகுமா. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கக்கூடிய அந்த ஹெச்ஐவி வைரஸ் அவருக்கான அந்த சிம்டம்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நியர்லி செவன் இயர்ஸ் வரைக்கும் கூட ஆகுமா ஓகேயா? ஸோ அப்போ இன்குபேஷன் பீரியடுனா என்ன அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவோ வைரஸோ நமக்குள்ள என்ட்ராகி அதுக்கான சிம்டம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான அந்த இன்பிட்வீன் டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்றோம் ஓகேயா? ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் இஸ் த என்ட்ரி டெவலப்மெண்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அன் ஏஜென்ட் இன் த ஹியூமன் பாடி ஆர் அனிமல்ஸ் ஓகேயா? ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள என்ட்ராகி அது உள்ளுக்குள்ளே டெவலப் ஆகி அதோட நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கு பார்த்தியா? ஸோ இந்த இதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அப்படின்றோம் ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். Pathogens cause disease in two ways. So, நமக்கு produce பண்ணக்கூடிய disease. Disease-னா இனிமேல் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். Dis means against, ease means comfort. Against comfort. Okay, அதுக்கு தான் நம்ம என்ன name பண்றோம் அப்படின்னா disease அப்படின்றோம். இது ரெண்டு மாதிரியான விளைவுகளை ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா tissue damage. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது டிஷ்யூ டேமேஜ். தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின் செக்ரீஷன். இது என்ன டிஷ்யூ டேமேஜ்? ஒரு
டிசீஸ் நமக்கு வருது அப்படின்றதுனால என்ன மாதிரியான டிஷ்யூ டேமேஜ ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஸோ மெனி பேத்தோஜன்ஸ் டிஸ்ட்ராய் த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி காசிங் மார்பாலஜிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் டேமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியம் ஆஃப் பல்மோனரி டியூபர்க்லோசிஸ் டேமேஜ் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த லங்ஸ். ஸோ இப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் பாக்டீரியா டிபிக்கு காரணமாக இருக்கக்கூடிய டியூபர்க்லோசிஸ் பாக்டீரியா உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த டிபி பாக்டீரியா உள்ளே என்ட்ரு ஆயிருக்கு அப்படின்னா அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா டேமேஜ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேயா? ஸோ உள்ளே போனது கண்ணுக்கே தெரியாத அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஆனால் அவ்வளோ பெரிய லங்ஸையே என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்டோம். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின் செக்ரேஷன். ஸோ அப்போ இந்த டாக்ஸின் செக்ரேஷன் என்ன அப்படின்னா உள்ளே போயிருக்கக்கூடிய அந்த வைரஸோ பாக்டீரியாவோ போய் சும்மா இருக்காதுல்ல. ஸோ அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால கூட அந்த டிஷ்யூ வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ்ல பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன் நோலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, ராபர்ட் கோச். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஓகேயா? ஸோ உனக்கு ஜிகேலையோ இல்லை வேற எங்கேயோ உனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே நீ எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அங்கே யாரைத்தான் நீ சொல்லணும் அப்படின்னா ராபர்ட் கோச். ஸோ ஒரு ஃபீல்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா கொடுத்துட முடியாது. ஓகே, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்றோம் பார்த்தியா. பட் ஆனா இங்க வந்து அந்த நேம் கிடைக்குது அப்படின்னா ஈஸியா அந்த நேம் கிடைச்சிருக்காது. ஸோ இவருக்கு இந்த நேம் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு பாரு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஃபிசிஷியன் டு ஸ்டடி ஹவு பேத்தோஜன்ஸ் காஸ் டிசீசஸ். பேத்தோஜனை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டன் வான் லியூவன்ஹுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்திருக்கோன்றதை பார்த்துக்கோம். ஸோ அப்படி கண்ணுக்கே தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தூக்கிட்டே இருக்கிறியோ அதே மாதிரி. ஸோ அப்போ உள்ள சுச்சுவேஷன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரோட ரிசர்ச்சுக்காக அந்த மைக்ரோஸ்கோப்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஏன்னா இந்த ஆர்கானிசத்தை பற்றின ரிசர்ச் தானே. ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோப்லேயே அந்த ஆர்கானிசத்தோட க்ரோத் எப்படி இருக்கும், ஸோ இது எப்படி இந்த மாதிரியான டிசீஸை வந்து கிரியேட் பண்ணுது, இதுக்கான சைக்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றின ஸ்டடிஸ் நிறையா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் அப்படி பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 1876 ஹி ஷோட் தட் த டிசீஸ் கால்டு ஆந்த்ராக்ஸ் ஆஃப் ஷீப் வாஸ் டியூ டு பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஸோ அப்போ இவர் கண்டுபிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீப்புக்கு வரக்கூடிய ஆந்த்ராக்ஸ் டிசீஸ். ஓகேயா? ஷீப்பில் வரக்கூடிய அந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ், இந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதோட அந்த வாய்ப்பகுதி, அந்த ஷீப்போட வாய்ப்பகுதி இந்த மாதிரியான ஏரியாலெலாம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருந்தது. ஸோ அப்போ இது எதனால வருது, இது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ அந்த டிசீஸை கிரியேட் பண்ண அந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஸோ இந்த பாக்டீரியா எப்படி அதுக்குள்ளே என்ட்ராகுது, எது மூலமாக என்ட்ராகுது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஷீப்புக்குள்ளே அந்த பாக்டீரியா போட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஓகேயா? ஸோ அதனால தான் இவருக்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஓகேயா? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் அடுத்த கேட்டகரியில் இது என்ன அப்படின்னா ஸோ இப்போ ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தென் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தோம் பார்த்தியா. ஸோ அப்போ ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, எது இது இந்த டிசீஸை வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் யாரு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி ஏர்போன் டிசீஸ், வாட்டர் போன் டிசீஸ், வெக்டர் போன் டிசீஸ், அனிமல் போன் டிசீஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஏர்போன் டிசீஸ். ஹியூமன் பீயிங்ஸ் இன்ஹேல் அட்மாஸ்பியர் கேர், ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்பிரேஷன் தான். ஓகேயா, மூச்சு இருக்கா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல நியர்பை அவர் நோஸ், அது நம்மளோட ஃபிங்கர் பிளேஸ் பண்ணி தான் அதோட அந்த இங்கே இருக்கா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்ப நம்மளுடைய சர்வைவ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரை நம்ம இன்ஹேல் பண்றதும் எக்ஸ்ஹேல் பண்றதை பொறுத்தும் தான் இருக்கு. ஓகேயா, ஸோ அப்படி நம்ம நம்மளோட இருக்கக்கூடிய அந்த ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஏரா இருக்கா, அதுல எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளால டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம இவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம். என்ன சிச்சுவேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கொரோனால இருந்து நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா ஒன்னு நமக்கான ஹெல்த் கண்டிஷன் ஓகே ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அதையும் சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு அப்படின்னா இதுல இந்த ரீசன்னாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளும் சர்வைவ் ஆகும். ஓகேயா, ஸோ அந்த மாதிரியான ஏர்போன் டிசீஸ பத்தி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் இன்ஹேல் அட்மாஸ்பியரிக் ஏர் டியூ டு கண்டினியூஸ் இன்ஹேலேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஏர் த சான்சஸ் ஃபார் ஏர்போன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு ஃபைண்ட் அ ஹோஸ்ட் அண்ட் காஸ் இன்ஃபெக்ஷன் ஆர் ஹையர். ஓகேயா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போன் டிசீஸ் வந்து எப்படி ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி காஃப், ஸ்னீஸ், தென் டஸ்ட் அண்ட் ஸ்போஸ், இதனால தான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஏர்போன் டிசீஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது பர்டிகுலராக எதை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல தான் நிறைய டிசீஸை வந்து கிரியேட் பண்ணுது. இப்ப இதே தான் அடுத்து வாட்டர் பான் டிசீஸ் பார்ப்போம். அந்த வாட்டர் பான் டிசீஸ் எல்லாமே பர்டிகுலரா எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட இன்டஸ்டைன். நான் சொல்றதுல உனக்கு டவுட் இருந்தாலுமே கூட நீ இந்த டேப்லெட் காலத்தை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ ஏர்போன் டிசீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நோஸ்ல இருந்து லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. வாட்டர் பான் டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனை பர்டிகுலராக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இன்டஸ்டைன். ஸோ நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா மேலோட்டமாக படிக்கக்கூடாது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கக்கூடாது. இது இதில் வந்து ஓவரால் ஒரு வியூ நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ நான் என்ன அனலைஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா அனலைஸ் பண்ணுற உனக்கான ஐடியாஸையும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி இருக்கும், இந்த டிசீஸ் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத நீயும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேயா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏர்போன் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். ஓகேயா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு இன்ஃப்ளூயன்ஸா இந்த டிசீஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் த்ரூ வைரஸ், வைரஸ்னால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. காஸ்டு பை வைரஸ், ஸ்ப்ரெட் கிடையாது, காஸ்டு பை வைரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காமன் கோல்ட் இன்ஃப்ளூயன்ஸா மீசல்ஸ் மம்ப்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ். ஓகேயா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போன் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான அந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இதுக்கான பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். ஓகேயா, உனக்காக கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ், ஸோ விச் ப்ரொடியூஸ் காமன் கோல்டு, நார்மலாக நமக்கு வரக்கூடிய கோல்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் இதுதான். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாரு, இது நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து பிக்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஓகேயா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஏற்கனவே ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரைனோ வைரஸ் அவருக்குள்ளே இருக்கு, அவருக்கு அந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவரோட அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு பர்சன்ஸ் இன்னொரு பர்சனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா
தம்பி நான் பிக்சரை வந்து இப்ப நான் உனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிருக்கிறேன். பட் ஆனா இதுக்கான பார்ட் எல்லாமே வந்து டேப்லெட் காலம் என்ன பண்ற அப்படின்னா உன்னோட புக்ல எடுத்து வச்சுக்கோ. ஓகேயா? So, mode of transmission, droplet infection, then tissue or organ affected. என்ன organ இதனால் affect ஆகுது அப்படின்னா upper respiratory tract. Okay, upper respiratory tract. Then இதுக்கான சிம்டம்ஸ் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, நிறைய பேர் நீயே ஃபீல் பண்ணியிருப்ப. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்ஏக். ஓகே, ஸோ இந்த சிம்டம்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை கண்டிப்பாக நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு இருந்திருக்கும் காமன் கோல்டுக்கு. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ அதுக்கான பிக்சர் தான் இப்போ நீ பார்த்துட்ருக்க, கலர்ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ஸோ வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸாக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மைக்ஸோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ அப்போ இதுக்கான மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் இது வந்து அஃபெக்ட் பண்ணுது பட் ஆனால் இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஹூக்கில் தான் என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை தான் இது வந்து அஃ
பார்க்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதாயிக்குது, கிரிப்பா வந்து பிடிச்சிக்குது. ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கான சிம்டம்ஸ் ஃபீவர், பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட், நேசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன். ஓகேயா? ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன். ஸோ இப்போ இதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸ் தான், இன்ஃப்ளூயன்ஸா, H1N1 இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு வைரஸ் தான். இதனாலையும் நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோமோ இல்லையோ, மற்ற கண்ட்ரீஸ்ல நிறைய பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸானால அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா மீசல்ஸ். மீசல்ஸ் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீசல்ஸுக்கான ஒரு பிக்சர் இப்போ நீ பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதை நார்மலாக நம்ம சொல்றதா இருந்தோம் அப்படின்னா தட்டம்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மீசல்ஸ்க்கான பிக்சர் இது. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசிட்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபெல்லா வைரஸ். ஓகேயா? இந்த வைரஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீசல்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வைரஸ் நேம் வந்து ருபெல்லா வைரஸ். ஸோ இதுவும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பாரு, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இது என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஓகேயா? இதுக்கான சிம்டம்ஸ் நீ பிக்சர்லேயே நீ நல்லா நோட் பண்ணியிருப்பேன், எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் ஆர் ரேஷஸ் இன் ஸ்கின். இதுதான் அதுக்கான ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருக்கும். அந்த ஸ்கின் எல்லாம் பாரு எவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்னு. ஓகே. தென் காஃப், ஸ்னீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ. ஓகே. அந்த மீசல்ஸ் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஐ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஆயிடுது. ஸோ ரெட்னஸ் ஆஃப் ஐ, தென் நிமோனியா, ப்ரான்கிட்டிஸ், இந்த ப்ராப்ளமும் சேர்த்து வந்துருது. ஓகேயா? ஸோ நம்மளோட ஸ்கின்லயும் சேஞ்சஸை கொண்டு வருது, அட் த சேம் டைம் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையும் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீசல்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா மம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மம்ஸ். ஓகே, இதுதான் அந்த மம்ஸுக்கான பிக்சர். ஸோ இது வந்து சொல்லித்தான் தெரியணுன்றது இல்லை. ஸோ இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ்மே வந்திருக்கும். ஸோ அப்போ மம்ஸுக்கான பிக்சர் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ வைரஸ் பரோட்டிடிஸ். ஓகே. அந்த வைரஸ்க்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா பரோட்டிடிஸ். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு அந்த கண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீங்கியிருக்கா. ஆக்சுவலாக இதுக்கு தமிழில் வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணத்தில் வீங்கியிருக்கு அப்படின்னா இந்த சைடு நியர் டு அவர் ஐ இயர். ஓகேயா? எனக்குள்ள இருக்கக்கூடிய கிளாண்டு வந்து என்ன அப்படின்னா பரோட்டிட் கிளாண்டு.
ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய டைம்ல அந்த கிளாண்ட் எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்க சைட்ல இருக்கக்கூடிய கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டிட் கிளாண்ட். ஸோ அப்போ உள்ள போயிருக்கக்கூடிய வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுது. அந்த கிளாண்ட்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால இது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கிளாண்ட் வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்குது. இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரான ஒரு டிசீஸ் தான் இது. ஓகேயா? ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இப்போ இது ரீசன் யாராவது ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பர்சன்ஸும் ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இல்லை நம்ம ஏரியாவில் நியர்பை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னாலுமே கூட நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட். மொதல் சிம்டம்ஸே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் பட் ஆனால் நம்மளோட ஜாவை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்கவே முடியாது. லைட்டாக அசைச்சிட்டோம்னா கூட போச்சு, அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஓகே? ஸோ இது அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரான டிசீஸ் தான். ஸோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 weeks நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து மம்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். இது அப்பப்போ அந்த சீசனுக்கு வரும். ஓகே? ஸோ இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் பட் ஆனால் இதே ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் இறந்திருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு என்டமிக் எபிடமிக்னு சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து காலகட்டங்களில் இது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். ஸோ காசேட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் எல்லாம் ஜோஸ்டர் வைரஸ். ஓகேயா? வைரஸ்க்கு நேம் என்ன சொல்றாங்க? வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் இது என்ன பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக். தென் எரப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ் ஸோ இதெல்லாம் அதுக்கான சிம்டம்ஸாக இருக்கும். ஓகே? எரப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின், fever and uneasiness. Okay, va? Okay. So, ka, airborne diseases caused by virus enna appdin paathukalam. So, next one vandu paatha appdina airborne disease caused by bacteria. பாக்டீரியானால என்ன மாதிரியான ஏர்போன் டிசீஸ் வருது அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா டியூபர் குளோசிஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா டிப்தீரியா, தேர்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ஊக்கிங் காஃப். ஸோ இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இந்த வைரஸோ பாக்டீரியாவாலேயோ வரக்கூடிய டிசீசஸ் ஏர்போன் டிசீஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கறதெல்லாம் சாம்பிள்ஸ் தான். இன்னமும் நிறையா டிசீசஸ் இருக்கு, அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆர்கானிசம் இந்த அளவுக்கு ஆட்டி படைக்குதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டியூபர்குலோசிஸ். ஸோ காசேட்டிவ் ஆர்கானிசம், அந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாரு, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே? பாக்டீரியாவுக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதை தான் நம்ம டியூபர்குலோசிஸை தான் ஷார்ட்டாக நம்ம டிபி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா காச நோய் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பர்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காஃப் ஸ்னீஸ் அப்படின்றத விட அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த சளி, ஸோ அதுல இருந்து இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா லங்ஸ். சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்ட் காஃப். இப்போ நார்மலாக ஃபீவர் வருது அப்படின்னா காஃப் வந்துட்டு போயிடும் பட் ஆனால் இந்த டிபி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் கண்டினியூஸாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப் இருக்கும், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் அப்பட்டைட். ஓகே? பசி இருக்காது, வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நான் உனக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், டிபினா இதுதான்ப்பா ஆர்கானிசம், காசேட்டிவ் ஆர்கானிசம் இதுதான், இப்படிதான் டிரான்ஸ்மிட் ஆகுது, இந்தந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஓரெல்லாம் சொல்லிட்டோம். பட் ஆனா இதுவும் ரொம்ப 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 ஒரு டேஞ்சரான ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஏன்னா பிறந்த குழந்தைக்கே ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடிய ஒரு வேக்சினேஷனே, நியூபார்ன் பேபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடிய வேக்சினேஷனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஜி. ஓகே, அந்த பிசிஜி வேக்சின் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இந்த டிபியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ஏன்னா அந்த நியூபார்ன் பேபியெல்லாம் அதுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வேக்சின் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஜி டு அவாய்ட் டியூபர்குலோசிஸ். ஓகே, ஸோ இதோட ஸ்ப்ரெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு வீடியோ கிளிப் நம்ம பார்த்துருவோம். Tuberculosis, also known as TB, is spread. தம்பி வீடியோ விசிபிளா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடியா, சாட் பாக்ஸ்ல போடாத வாட்ஸ்அப்ல போடி யாராவது ஒருத்தன். Okay, the air from one person to another. When someone with pulmonary TB disease coughs, TB bacteria are expelled into the air. Okay, ipa and rendu personukkum sambandhame illada oru person da avanga vaatukku irumittu poitaanga. Okay, so cough vandhadu avanga vaatukku irumittu poitaanga. So ipa adutha nadakkakudiya enna enna nadandirukku appdin paare. In tiny water droplets, these droplets can remain floating in the air for several hours. So idu dhaan problem e. So ipo oru sila bacteria avalla enna panna mudiyadhu appadina romba nerathukku andha air la vandu survive panna mudiyadhu. But ana indha TB indha tuberculosis andha person e vandu irumittu poonadhukku apparamettu kuda paathina andha place ku varakudiya person vandu paathina andha area la chuthirukkakudiya bacteria vandu enna pannu appadina easy a vandu attract pannudhu. Possible for someone nearby to inhale them. Once the person has breathed in droplets that contain TB bacteria, they travel down the trachea and enter the lungs, where they collect in the alveolar sac. Once in the alveolar sac, the bacteria begin to multiply. The body's immune system starts working and macrophages begin to surround the bacteria. A granuloma is formed to keep the bacteria from spreading. The TB bacteria remain in the lungs, but the body is protected from disease by the granuloma. In 8 to 10 weeks, the person will most likely test positive for latent TB infection. The progression from latent TB infection to TB disease occurs when the granuloma break open and the TB bacteria multiply. Then the person becomes sick with TB disease and immediately after infection, many years later, or not at all. When the TB escapes from the granuloma and begins to So, இப்ப இதோட நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குள்ள என்டர் ஆகி லங்ஸ்ல அதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்ப இந்த லங்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகுது அப்படின்னா அதோட நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும்போது இது என்ன பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட் ஸ்ட்ரீமோடையும் போய் மிக்ஸ் ஆயிடுது. ஸோ அப்ப ஒரு ஆர்கன்ல இருந்து ஆல் ஓவர் த பாடி இந்த டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். It's called pulmonary TB. TB bacteria can also enter the bloodstream and travel to other parts of the body, causing extrapulmonary TB. Okay, so இது வந்து எவ்வளவு டேஞ்சரா இருக்கு அப்படின்றத நீ நோட் பண்ணிக்கோ. ஸோ நார்மலாக நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இதுக்கு நம்ம சரியா நம்ம கேர் எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் லங்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ண முடியாத அளவுக்கு, ஸோ அந்த சளியும் சரி எல்லாம் சரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பம்ப் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்ராக்கையும் அஃபெக்ட் பண்ணிடும், லங்ஸும் பம்ப் பண்ண முடியாது. ஸோ அது இது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றத பார்த்துக்கோ.
இது ஒரு பர்சன்ட்ட மட்டும் இல்ல, ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கும் இது என்ன ஆயிடுது அப்படின்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் இது. ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிப்தீரியா. ஓகேயா? டிப்தீரியா இது வந்து டிப்தீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான காசிட்டிவ் ஆர்கானிசம் வந்து கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. ஓகேயா? பாக்டீரியா நேம் வந்து கார்னி பாக்டீரியம் டிப்தீரியம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், தென் டிராப்லெட் நியூக்ளியை. ஓகேயா? தென் டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட். என்ன மாதிரியான ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாரு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். நான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், ஏர்போன் டிசீஸ் எல்லாமே வைரஸோ பாக்டீரியாவோ என்ன பார்த்து தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, லங்ஸ், இதுதான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், சோ த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ், அந்த பேசேஜ் அப்படின்னு இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே? ஸோ இந்த டிசீஸ் வந்து டிப்தீரியா. தென் ஊஃபிங் காஃப், இது பர்டிகுலரா யாரு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு நேமே வந்து பாத்தீங்கன்னா கசுவான் இருமல். அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இருமி இருமியே இறந்து போறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸ் இது. ஸோ இந்த பாக்டீரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டெட்டெல்லா பெட்டூசிஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, போர்டெட்டெல்லா பெட்டூசிஸ். So, mode of transmission, droplet infection, direct contact with the infected person. எதா affect பண்ணது, respiratory track வந்து affect பண்ணது. Symptoms அப்படின் பார்த்தேனா, mild fever, severe cough ending in oof. அது பார்த்தேனா, அங்கு bracketலே குட்டுதாங்க பாரு, loud cold inspiration. ஸோ அது அது அதனோட அந்த சவுண்டே வந்து பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மூச்சு வாங்குறதும் சரி, அந்த சவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு டேஞ்சரான டிசீஸ் இதா இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த ஏர்போன் டிசீஸோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு என்னென்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீசஸ், தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ், தென் ஏர்போன் டிசீஸ், பாக்டீரியா அண்ட் வைரஸை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நிறைய டேப்லெட் காலமா இருக்கு அப்படின்னு யோசிக்காதான். சோ என்ன பாக்டீரியா என்ன மாதிரியான டிசீஸ கிரியேட் பண்ணுது, அட்லீஸ்ட் இந்த ஒரு ஐடியாவது உனக்கு இருக்கும். ஓகேயா? சோ இது நமக்கு ஒன் வேர்டுல கேட்கலாம், இல்ல டூ மார்க் க்வெஸ்சன்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா என்டமிக் எபிடமிக் இதுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். சோ இதெல்லாம் ஒரு ஒரு கிளான்ஸ் கொஞ்சம் தரவா பாப்பா. ஓகேடாமா, தேங்க்யூ. Thank you.